என்னதா இருந்தாலும் அந்த பயணத்தூரம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்ல. இதை சொல்லுங்க, எவ்வளவு பயணத்தூரம் மைலேஜ் மைலேஜ் வந்தா 50க்கு மேலேயே நம்மளுக்கு அதுல கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஓட்டக்கூடிய திறனை பொறுத்து திறனை பொறுத்து இருக்கு. திறனை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ இதோட கிளச்சோட தொழில்நுட்பம் பத்தி சொல்லுங்க. இதை வெல்டி மல்டிபிள் டிஸ்க்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த கியர் ஷிஃப்டிங்க்கு வந்து ரொம்ப உறுதுணையாகவும் சாஃப்ட்னஸ் ரொம்ப கொடுக்கும். அந்த கிளச்சு விட்டு மைலேஜ் சில வண்டியில் வந்து நம்ம கிளச்சை பிடிச்சே விடலாம். இதை கிளச்சு பிடிக்காமையே கியர் ஷிஃப்ட் பண்ணிட்டு போகலாம். அந்தளவுக்கு தொழில்நுட்பமும் இருக்கு, நல்லாவும் டிரைவ் பண்ணுறது வசதியாகவும் இருக்கு. பரவாயில்ல, கிளச்சு பிடிக்காம கியர் போட முடியும்னு சொல்றீங்க. சாஃப்ட்னஸ் அந்த அளவுக்கு கிளச்சு வந்து நம்மளுக்கு இருக்கு, சப்போர்ட் பண்ணும். இப்போ டிரான்ஸ்மிஷன் பத்தி சொல்லுங்க. டிரான்ஸ்மிஷன் சொல்லும் போது ஃபைவ் ஸ்பீட் கியர் வரும். வண்டி வந்து ஃபைவ் ஸ்பீட் கியர் நார்மலி வந்தா ஃபர்ஸ்ட் கியர் டவுன், ஃபோர் கியர்ஸ் அப் வரும். அந்த ஒவ்வொரு கியருக்கு போகும்போதும் நம்மளுக்கு வந்து சாஃப்ட்னஸும் ஸ்பீடஸும் இம்ப்ரூவ் பண்ணிட்டே வரும். அதிகப்படியாகவும் வந்து நாலு வண்ணங்கள் எல்லாமே கலர்ஃபுல்லாகவும் அழகாகவும் இருக்கும். விலை பற்றி சொல்லுங்க, என்ன விலை? இது வந்து ஆன் ரோட் ப்ரைஸ்னு சொல்லுவாங்க. ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 94,904 ரூபாய் ஆன் ரோட் ப்ரைஸ், எல்லாமே டாக்ஸும் இன்க்ளூடு, எல்லாமே சேர்த்து சேர்த்து தான் நான் சொல்லி, வரிகள் உட்பட. வரிகள் உட்பட. சரி, இப்போ இளைஞர்களோட கனவு இரண்டு சக்கர வாகனம் வாங்கினா வெறும் 94,000 ரூபாய் தான். 94,000 ரூபாய் தான் அதோட வேல்யூ. கொடுத்தா அப்படின்னா உடனே நம்மளுக்கு வண்டி கிடைச்சிடும். வண்டி சீரி பாயலாம், சீரி பாயலாம், சரிங்களா? இப்போ எல்லாமே பேசியாச்சு. இப்போ நான் சீரி பாயக்கூடிய ஒரு நேரம் என்னதான் பார்த்தாலும் பேசலாம். வண்டி ஓட்டி போகணும்ல? ஓட்டி போகணும். சோதனை நான் போயிட்டு வரேன், தாராளமா போயிட்டு வந்து எப்படி இருக்குன்னு நான் கூட சொல்றேன். எஸ், சரியா? வண்டி ஓட்டும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. புது புது விஷயம் கிடைக்குதுங்க. புது நம்ம ஒரு இளைஞரா நம்ம வண்டி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வண்டி ஓட்டும் போது நாலு பேர் நம்மள பாக்கணும்னு நினைப்போம். அது கேட்க சம்பந்தம் இந்த வண்டி கொடுத்துருக்காங்க. நான் வண்டி எடுத்துல இருந்து இன்னமும் சாலையில போற எல்லா வாகனமும் என்ன ஒரு முறை பாத்துட்டு தான் தெரிஞ்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி யமஹா வந்து இளைஞருக்காகவே இந்த வண்டியை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹேண்டில் பார் பத்தி நிறைய நம்ம பார்த்துருந்தோம், பேசியிருந்தோம். ஆனா வண்டி ஓட்டும் போதுதான் இந்த ஹேண்டில் பாரோட புது விஷயம் என்ன அனுபவிக்க முடியுது. சுவிட்சஸும் சரி, கிளச்சும் சரி, அந்த புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்திருக்காங்க. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளால கிளச்சை அதிகம் பிடிக்க வேண்டியதே கிடையாதுங்க. கிளச்சை பிடிக்காம நம்மளால வந்து கியரை வந்து மாற்ற முடியும் பாத்தீங்களா. நான் கிளச்சை பிடிக்கவே இல்ல, ஆனா வந்து என்னால கியரை வந்து மாத்திட்டே இருக்க முடியுது. அதுதான் முக்கியமா இதோட மைலேஜ்க்கான ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமா இருந்துட்டு இருக்கு. இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் எவ்வளவு நாள் வேகமா போக முடியும், அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப பாதுகாப்பா நம்மளால இயக்க முடியும், உத்தரவாதம் தாராளமா நம்மளால கொடுக்க முடியும். இன்றைக்கு நம்ம FZS வெர்ஷன் 2 இந்த சீரிஸ் பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்தாச்சு. நானும் ஓட்டி பார்த்துட்டேன். எல்லா வகையான சாலைகளில் தாராளமா இந்த வண்டி ஓட்ட முடியுங்க. மீண்டும் யமஹா நிறுவனம் இளைஞர்களுக்கான ஒரு நிறுவனம் அப்படின்றத நிரூபிச்சிருக்கு. இந்த வண்டி மூலமா எனக்கு கிடைச்ச அனுபவம் தாராளமா உங்களுக்கு கிடைக்கும். என்ன பண்ணணும்னா, இந்த வண்டியை வந்து ஒரு தடவை சோதனை விட்ட பாருங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி வாகனத்தோட அதை பத்தின முழு கலாயோட அந்த வண்டி நம்மளுக்கு ஏத்தாதா அப்படின்றத அடுத்த வாரம் பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.